என்னை பாராளுமன்றத்தில் அறிவித்தேன். அதே சமயத்தில் என்னுடைய சுயாதீன அறிவிப்பில் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன், இன்று இந்த நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சினைக்கான தீர்வை அரசாங்கமும் முன்வைப்பதாக இல்லை, எதிர்த்தரப்புகளும் முன்வைப்பதாக இல்லை என்ற கருத்தை நான் அழுத்தமாக சொல்லியிருந்தேன். அதன் காரணமாகத்தான் அந்த இடத்தில் ஒரு சலசலப்பு கூட நான் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது ஏற்பட்டது. பின்பு ஒரு இந்த நாட்டிலே ஜனாதிபதியை நிறைவேற்ற ஜனாதிபதியின் அதிகாரத்திலிருந்து சட்ட ரீதியாக அரசியலமைப்புக்கு உட்பட்ட வகையிலே அனுப்ப முடியாது. ஏனென்றால் ஜனாதிபதி 3-2 பெரும்பான்மையை எடுத்து உச்ச துணை கொண்டுதான் அது செய்யப்பட வேண்டும். அது ஒரு லாங் ப்ரோசஸ், அதற்கான சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு இடைக்கால அரசை உருவாக்கலாம், அல்லது பிரதம மந்திரியை மாற்றி புதியதொரு அரசாங்கத்தை அமைக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே என்னோடு சேர்த்து 40-41 தேர்தலை இலக்காக வைத்து பலர் இருக்கிறார்கள். அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதில் அக்கறையாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பிரதான எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூட உரையாற்றுகையிலே நான் அடுத்த ஜனாதிபதியாக வருவேன், ஊழல் பணத்தை கொண்டு வருவேன், அதை செய்வேன் இதை செய்வேன் என்று அடுத்த தேர்தலிலும் அடுத்த அதிகார ஆசையிலுமே பேசுகிறார்களே ஒழிய, இன்றிருக்கின்ற இந்த நடைமுறை பிரச்சினைக்கான தீர்வாக நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த பாராளுமன்றம் இணைந்து செயற்படுவோம் என்பதான் ஒரு வழி அவர்களிடமிருந்து தெரிவதாக இல்லை. ஒரு சரியான என்பது இந்த நாட்டை மேலும் ஒரு சீரழிவான நிலைமைக்கு கொண்டு செல்லும் என்கின்ற அடிப்படையை பொறுத்தளவில் அரசியல் அமைப்பு ரீதியாக